ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்களோட எஸ்கே. டுடே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக போய்க்கணுங்க இந்த அவதார் பிக் பத்தி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி எடிட் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாலும் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நம்ம வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக் எடிட் பண்ணுறது எங்களுக்கு ரெண்டே ரெண்டு டூல்ஸ் தான் தேவை. ஒன்று வந்து டூன் மீ என்ற ஒரு ஆப் ஒன்று, மற்றது வந்து நாங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுற பிக்ஸ்ஆர்ட். டென்ட் ஆப்ன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கான மெட்டீரியல்ன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுக்கு வந்து டூ மீல எடிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த அவதார் தான் தேவைப்படுது. இந்த அவதாருக்காக வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணி இப்படி கொடுத்தா நாங்கள் இந்த அவதார் எடுக்கலாம். அது வந்து எங்களுக்கு வந்து பொடிக்கு இல்லை, ஹெட்டுக்கு மட்டும்தான் இப்போ வைக்க தேவை. அதனால் ஹெட்டுக்கு மட்டும் நான் சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணுமெண்டா, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வந்து ஸ்ட்ரெயிட் ஃபோர்வர்டாக இருக்கணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எடிட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் செலக்ட் பண்ணி வச்சுக்க ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ. நான் வந்து கொடுத்துட்டு ஜூம் பண்ணி ஹெட்டை மட்டும் எடுக்கக்கூடிய மாதிரி போடுறேன். வரும், அதை ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, வந்துட்டு வந்தோடனே நான் வந்து இந்த பிக்கை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது வந்துட்டு இப்போ இதை வந்து சர்வ் டு டிவைஸ் கொடுத்துறேன்டா சர்வ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பிக்ஸ்ஆர்ட்டுக்கு போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிக்ஸ்ஆர்ட் ஆன் பண்ணியாச்சு. பிக்ஸ்ஆர்ட்டில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ப்ளூ பேக்ரவுண்டோ ஜெல்லோ பேக்ரவுண்ட், நான் டென்த் பேக்ரவுண்ட் இந்த மெட்டீரியலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நீங்களே கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நாங்கள் இப்போ பேக்ரவுண்ட் ஒன்று சாய்ஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக்ரவுண்ட் சாய்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ அவதார் ஆட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஆட் ஃபோட்டோவை கொடுத்து இதுன்ற பாடி மெட்டீரியலையும் நாங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ண வச்ச ஹெட் ஒன்றையும் ஜாயின் பண்ண போகிறோம். இது வாங்க. ஓகே, இப்போ பாடியும் ஹெட்டையும் எடுத்தாச்சு. இப்போ பாடியை வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். நான் இந்த சைஸில் வேணுமென்று வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹெட்டை கொண்டு ஹெட் நீங்கள் நேராக இருந்தால் ஓகே, இல்லாட்டி ரொட்டேட் பண்ணி நேராக வச்சுட்டு தலையை கொஞ்சம் பெருசாக வைக்கிற மாதிரியே வைங்க. அப்போ தான் எங்களுக்கு அதை எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வச்சுட்டு வந்தால் இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டு ஹெட்டில் இருக்கிற ஒயிட் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெட்டை வந்து செட்டப் ஆகிற மாதிரி வைக்கணும். அதுக்கு மேலே வந்து ரேசர் மாதிரி ஒரு அடையாளம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்களேண்டா செலக்ட் ஆப்ஷன் வரும். அதில் முதலாவதாக பர்சனல் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்களேண்டா எங்களுக்கு அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டு ஹெட் மட்டும் தனியாக இருக்கும். இனி வந்து ஹெட் நெக்கில் இருக்கிற அந்த இதுகளை ரிமூவ் பண்ணுறதுக்காக ரேசர் கொடுத்துட்டு லைட்டாக செய்த காரணம் எங்களுக்கு அவ்வளோ ஹார்ட்டாக தேவைப்படவே இல்லை. ஃபுல்லாக கண்டனம் வந்து அந்த கீழே வந்து தெரிய போகிறதில்ல, எங்களுக்கு லைட்டாக தான் தெரிய போகுது. கீழே இருக்கிற வந்து எங்களுக்கு அந்த நார்மலாக ஃபோட்டோவை பார்க்க ஷேடோ மாதிரி தான் தெரியும். எப்படி என்ன 23 புலிகேசி படத்தில் வடிவேல் சொன்ன மாதிரி இந்த தலை அந்த உடம்புடன் சேரப்போகிறது, அதே மாதிரி தான் இது வருது. ஓகே, இப்போ அப்புறம் பண்ண நாங்கள் வெளில வந்துட்டு எங்களுக்கு என்ன சைஸில் ஹெட் வேணுமென்றதுக்கு நாங்கள் அந்த ஹெட்டை எடிட் பண்ணிக்கொள்ளலாம். சைஸை பிரித்து ரெண்டு. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக, ஓகே இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஹெட் வந்து எங்களுக்கு வேறு கலர்லேயும் பாடி வந்து வேறு கலர்லேயும் இருக்குது. இப்போ ஹெட்டை கிளிக் பண்ணி போட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்டன்ட் இருக்கும், அதில் முதலாவது பிரைட்னஸ் இருக்குது. அதை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சொட்டு மூவ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன மாதிரி பாடி இருக்கோ அந்த பாடி ஷேப்புக்கு அந்த கலர் வந்து ஹெட்டின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போ தான் அவதார் பேர் செய்கிறது.
மேலும் இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக அப்படி வரணும்னு சொன்னீங்களா, மேலே இருக்க சரியாக டிக் பண்ணி போட்டு எஃபெக்டன்ஸ் இருக்குது அதுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எஃபெக்ட்ஸுக்கு மாற்றிக்கொள்ளலாம். பாருங்க அதையே வெட்டி கட் பண்ணி ஜாயின் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியல, அப்படியே செய்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியானது, நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஆப்பின் லிங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் நான் கொடுத்து விட்றேன், நீங்களும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செய்ய விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபோ பாய்.